ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 6 வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற கிளாசரி ஐட்டம் வந்து எந்த விதத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. இப்போ வெயில் காலமாக இருக்கிறனால நிறையா வந்து எறும்புகளும் வருது. எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி எறும்புகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வெயில் காலமாக இருக்கிறனால சர்க்கரையை வந்து எந்த விதத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் எறும்பெல்லாம் வந்துடுது. இந்த இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாக சர்க்கரையில் விழுந்துருது. அப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சர்க்கரையை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது கூடவே இந்த மாதிரி லவங்கத்தை வந்து ஒரு 4-5 லவங்கத்தை எடுத்து சர்க்கரையில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டப்பா போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எறும்பு வராது, கட்டியும் விழாது. சூப்பரான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாமா? உளுந்தெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி டப்பாவை நல்லா வந்து எண்ணெய் தான் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணாருமே வண்டு வந்துடுது. நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட வண்டு வராது. உளுந்தெல்லாம் டப்பாவில் போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சோண்டு வரமிளகா சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வண்டு வராது. நல்லா வந்து வரமிளகா வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டு நல்லா வந்து டைட்டாக இது டப்பாவை போட்டு டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட வந்து வண்டு வராது. இந்த டிப் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிப். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாமா? கோதுமை மாவெல்லாம் நம்ம ரேஷனில் வாங்கி அரைச்சிட்டு வந்து வச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா வண்டு இல்லாட்டினா ஒரு மாதிரி பூச்செல்லாம் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வந்து அதில் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே என்னுடைய குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இதே ஒரு 5 கிலோ வந்து கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா பரவற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து கெட்டு போகாது. இப்போ நம்மளுடைய 4வது டிப் பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும், இல்லை நம்ம பூவெல்லாம் வச்சா ஒரு மாதிரி பிராட் ஸ்மெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே நல்லாவே வந்து சாரெலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து லவங்கத்தை வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் வரைக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. 1 வீக் அப்புறம் இதே மாதிரி நீங்கள் 1/2 லெமனில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தவித பேட் ஸ்மெல்லும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய 5வது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீட்டில் வந்து கரம் மசாலா சாம்பார் பொடி இதெல்லாம் அடைக்கும்போது ஒரு மாதிரி கட்டியாயிருது, இல்லைன்னா வண்டு வந்துடுது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி அரைச்ச கையோடையே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்திட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கட்டி விழாது, வண்டு வராது. சூப்பரான டிப்புங்க. இந்த டிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நிறைய நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் கூட வண்டு வராதுங்க. இப்போ நம்மளுடைய ஃபைனல் டிப்பான 6வது டிப் பார்க்கலாமா? நம்ம வந்து இடியாப்ப மாவுலாம் அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்போது புழுவெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி மாவில் புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி பிரியாணி இலையை ஒரு 2-3 இலையை போட்டுட்டு டப்பாவை வந்து நல்லா டைட்டாக மூடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வண்டு வராது. இப்போ நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத விட எந்த விதத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching my videos.